ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9 கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23 சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4 சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26 மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இவ்வளோ காலம் இருந்த உங்களை அறியாத ஒரு பயம், பீதி, ஒரு மனக்குழப்பம் நீங்கும். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் இயற்கையாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அல்லது அதை பேசி தீர்க்கறதுக்கு அல்லது அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க உதவி பண்ணுவாங்க அல்லது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வரும் கைக்கு, ஆனால் அதுக்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஃபைனான்சியில் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் அதிகமாகவே நீங்கள் ஏடிஎம்மை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காலம் இந்த மாதம் இருக்குது. ஆமாம், இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அதுவுமே இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க, பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அல்லது ஏதாவது மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது ஆப்பு டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. அதோட இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஆடி மாதமாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்குது. 5 அதிபதி புதன் அவர் 6 இடத்துலையும் இருக்கார், அப்புறம் 7 இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். 5 இடம் காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. மாதத்தின் இறுதியில் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அதனால் நற்பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு புது வரவு, அதனால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. அதோட ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன், ரேஸ், லாட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு, ஓரளவுக்கு வருமானம் உண்டு.
நீங்கள் ஒரு வேளை பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். வேலை, வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் உண்டு, இவ்வளோ நல்லா ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் எதிர்பார்த்தக்கூடிய வேலை, வேலையில் இவ்வளோ நாளும் அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட அது மாறும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம், அதுக்கு தகுந்த ஒரு ரெகக்னைஸ் இவ்வளோ நாளும் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை குவாசி கவர்மெண்ட்டு ரிசல்ட் எழுதியிருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட வழக்குகள் எதுவும் இருந்தாலும் அது ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கனோ அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், குறிப்பாக உடம்புல சளித்தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க, கார்டியாக் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக நல்ல டாக்டரை பாருங்கள். ஏழாம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன். ஸோ ஏழாம் இடம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்தை சொல்வது, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மதம் அதுவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மதம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபிளாக இருக்குது. பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பதினோராம் அதிபதி குரு உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கார். பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானத்தை சொல்லுவது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். இந்த மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏனென்றால் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் ஏழில் இருக்கிறாரு. அப்படி இருந்தால் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இல்லை. வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அல்லது குடும்பத்தில் ஒரு புது வரவு, உங்களை அறியாத ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் சனி 12 இருக்கிறனால நல்ல ஒரு வருமானம் உண்டு, அதற்கு தந்த செலவினங்கள் உண்டு. அல்லது எதிலையாவது நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்களுடைய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இறையர்களால் கிட்டும். நன்றி, வணக்கம்.